Swarnam Hall Jewelers presenting new collection Flowers of Eternity inspired by favorite flowers of gods and goddesses. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். கலக்க போகிறாரு சீசன் 3ல வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது வந்து சிரிப்பு வரல ஆனால் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது, அதனால் எங்களால் செலக்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு எலிமினேட் பண்ணுறாரு. டிவியில் டெலிகாஸ்ட் அன்றைக்கே வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணி வைல்ட் கார்டில் போட்டு ஃபைனல்ஸ் போய் அதில் ரன்னர் அப்புவாங்க. அதில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் வின்னர் ரன்னராக வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணாங்க, அதில் ஒரு ஆள் தான். ஸோ ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரிக்கில் ஒரே டைமில் தானே வந்தோம், ஸோ பயங்கரமாக வளர்ந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம கூட தான் இருந்தார், இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டாரு, மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. அவருக்கான டைம் இப்போ வந்திருக்கு, நமக்கான டைம் வரும். அந்த ஏஜென்ட் டீனா அந்த டைம் ஒரு ஃபைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபைட்டில் வந்து ஒன் ஆன் ஒன் ஃபைட் கமல் சார் கூட வர மாதிரி இருக்கும் எனக்கு, அது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அந்த படத்தில். எனக்கு பெரிய டீம் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, நானும் வந்து அந்த ஷூட்டிங்க்கு சரியாக போக முடியல. சொன்னார் நீங்கள் வந்து தான் அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு, நான் அப்போ ஃபீல் பண்ண பயங்கரமாக. அந்த சீன் வேறு யாராவது பண்ணாங்களா? டிவி ரியாலிட்டி ஷோனாலே ஒரு விஷயம் மெயின் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து லுக்கு தான், இந்த டான்ஸ்லாம் வந்து லுக்கு தான் பார்ப்பாங்க. செகண்டு தான் டேலண்ட், அது வந்து நான் போக போக தான் ரியலைஸ் பண்ணேன். நான் மாஞ்சி மாஞ்சி டான்ஸ் ஆடுவோம், அதெல்லாம் வந்துட்டு அவங்க அது பெருசாக எடுத்துக்கல. ஃபைனலாக வந்து ஜட்ஜை வந்து முடிவு பண்ணுறது தான். சீசன் 2ல வந்து ஃபைனலிஸ்ட் நான், ஆனால் வின் பண்ணல. எனக்குள்ளே இருக்க டேலண்ட் ஹிடன் டேலண்ட்ஸை கூட அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க, கலா மாஸ்டர் தான். டான்ஸை தவிர்த்து உங்ககிட்ட இருக்க க்ரியேட்டிவிட்டியை தான் நான் பார்க்குறேன், நீ நாளை இருக்கணும்ல பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. அதுலேயும் நான் ஒரு ஃபைனலிஸ்ட். சம்டைம்ஸ் வந்துட்டு சார் இவ்வளோ டேலண்ட் இருக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்காவது அந்த வருத்தம் இருந்திருக்கா உங்களுக்கு? கேப்டன் படத்தில் என்னோட இன்ட்ரொடக்ஷன் சீன் வந்து ஒரு ரோப் டாட்னு ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், கயிறு கட்டி அதில் பிளேடு மாதிரி வச்சுட்டு அதில் அறுக்கிற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, இது ஓகே வச்சுக்கலாங்க. நல்லா நல்லாவும் வந்துச்சு அந்த படத்தில் சீன். நான் பண்ணுற அந்த ஒர்க்குனாலே தான் எனக்கு படங்கள் வாய்ப்பும் வந்துச்சு. விஜய் சேதுபதி அவர் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டு தான் அவருக்கு லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு. கேப்டன் படம்லாம் பயங்கர லக்கு, வெறும் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து தான் கூப்பிட்டாங்க. பிகினர்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மிஸ்டர் கோகுல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. கோகுல்னு சொல்கிறத விட மானாட மயிலாட கோகுல்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எங்கே ஆரம்பிச்சது உங்களோட இந்த பயணம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? கலக்கப்போவது யாரில் தான் ஆரம்பிச்சது? கலக்கப்போவது யார் சீசன் 3ல தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஐடியில் ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 2D அனிமேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கலக்கப்போவது யார் பார்ட் 3ல சான்ஸ் கிடச்சிது, அது மூலயமா தான் உள்ளே வந்தது. கிராஃபிக் டிசைனராக இருந்தேன்னு சொல்லி சொன்னீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இதுக்குள்ளே வரணும்னு? எப்போலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தது? ஸ்கூல் டைம் வரைக்கும் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே கிடையாது, டான்ஸோ இந்த மைமிங்கோ ஜக்லிங் எதுவுமே பண்ண மாட்டேன். காலேஜ் போன பிறகு தான் ஆரம்பிச்சிது. ஸோ அங்கே இருக்க சீனியர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து என்கிட்ட இருக்க சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி அவங்க தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணது. ஸோ உனக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்தது தான் வந்துட்டு இந்த மைமிங் சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும், சர்க்கஸ் ஆர்ட்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இந்த கலக்க போவது யாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் எல்லாம் ஒரு டைமில் தான் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லையா? நீங்கள் அப்படி தான் என்ட்ரி ஆனீங்களா? சீசன் 3ல தான் நான், சிவகார்த்திகேயன், அப்புறம் இப்போ ராமர்லாம் இருக்கார் இல்லையா, அவர் கண்டஸ்டன்ட். ஓகே ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலக்க போவது யார் அதில் கூட ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. கலக்க போவது யார் சீசன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது வந்து சிரிப்பு வரல ஆனால் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது, அதனால் எங்களால் செலக்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டாரு. டிவியில் டெலிகாஸ்ட் அன்றைக்கே வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணி உங்களை மறுபடியும் விஜய் டிவியில் பண்ண சொன்னாங்க, வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் கார்டில் போட்டு ஃபைனல்ஸ் போய் அதில் ரன்னர் அப் வாங்கினேன். ஸோ அதில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் வின்னர் ரன்னராக வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணாங்க, அதில் ஒரு ஆள் தான். மானாட மயிலாட நாங்கள் பார்த்துருக்கோம், அப்போ வந்து கலாமஸ்டர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு, உங்களுடைய லுக்கை டோட்டலாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு நிறைய ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லை எனக்காவது வந்துட்டு ஓகேவா நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்குமா அப்படின்னுக்காது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உள்ளே போனது கூட என்னோடய வீடியோஸ்லாம் நான் அனுப்பிச்சேன், இந்த கலக்க போதிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வெறும் பியூர்லி அவங்க வெறும் டேலண்ட்டை மட்டும் பார்த்து தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இவனுக்கு அப்புறம் ஆடியன்ஸு அந்த இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க யூஸ்வலாக அந்த டைமில் வந்து இந்த மானமயில வந்து சீசன் 1ஓட ஃபினாலே வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியமில் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையாக நெக்ஸ்ட் சீசனில் வரப்போகிற கண்டஸ்டண்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பெரிய அப்ளாஸ் கிடச்சிது, உள்ளே வந்து என்ட்ரியான பேர்
யாருக்குன்னா ஒன்று ஆர்த்தி அவங்க இருக்காங்க இல்லையா, ஆர்டிஸ்ட் ஆர்த்தி, அவங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஆடியோ அந்த அரங்கமே இதுவும் வச்சு. ஸோ அப்போ தான் வந்து மாஸ்டர் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், யாரேன் அப்படின்னு, இவங்க கலக்க போஜாரில் கொஞ்சம் ஃபேமஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்தது. அவங்க வந்துட்டு அந்த டிவி ரியாலிட்டி ஷோனாலே ஒரு ஒரு விஷயம் மெயின் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து லுக்கு தான், அந்த டான்ஸ்லாம் வந்து லுக்கு தான் பார்ப்பாங்க. செகண்டு தான் டேலண்ட். அது வந்து நான் போக போக தான் ரியலைஸ் பண்ணேன். நான் மாஞ்சி மாஞ்சி டான்ஸ் ஆடுவோம் சீசன் டூவில், அதெல்லாம் வந்துட்டு அவங்க அது பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா ஃபைனலாக வந்து ஜட்ஜு வந்து முடிவு பண்ணுறது தான். அதுக்கப்புறம் தான் சீசன் ஃபோரில் வந்தேன். சீசன் டூவில் வந்து ஃபைனலிஸ்ட்டு நான், அந்த டாப் ஃபைவ்ல வந்தேன், ஆனால் வின் பண்ணல. அப்புறம் சீசன் ஃபோரில் மறுபடியும் வந்து அதில் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கம்மியாக தான் ஆடிருப்பேன், இந்த வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று லுக்கில் அட்ராக்ட் பண்ணோம், இல்லை நம்ம பண்ணுற ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ஒன்று வெரைட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து தான் ஆரம்பித்த இந்த வெரைட்டி விஷயங்கள்லாம். எனக்குள்ளே இருக்க டேலண்ட், ஹிடன் டேலண்ட்ஸை கூட அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்கிட்ட இருக்க டைரக்ஷன் டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. கலா மாஸ்டர் தான், நீ உனக்கு வந்து நிறைய டைரக்ஷன் டேலண்ட் இருக்குது, நான் வந்து என்ன டான்ஸை தவிர்த்து உங்ககிட்ட இருக்க க்ரியேட்டிவிட்டியை தான் நான் பார்க்குறேன், நீ நாளை இயக்குநர்ல பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. அதுவே நான் ஒரு ஃபைனலிஸ்ட் சீசன் 1ல. ஓகே ஓகே. சோ நாளை இயக்குநர்லயும் ஃபைனலிஸ்ட். இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க ப்ரோ. சில பேரோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கும், அதை நம்ம கண் கூட பாப்போம். ஸோ அப்படிதான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வளர்ச்சியும் கூட, நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணாங்க, அவங்களோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஸோ அட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரிக்கில் ஒரே டைமில் தானே வந்தோம். ஸோ பயங்கரமாக வளர்ந்துட்டாரு, ஸோ செம்ம இல்லை அப்படின்னு இன்றைக்காவது ஃபீல் பண்ணியிருந்திருக்கீங்களா? சார், அது அந்த விவரம் தெரியாதப்போலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது நம்ம கூட தான் இருந்தார், இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டாரு, மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ யூடியூப்பில் கூட இப்போ கமெண்ட்ஸ் போடுறதா இருந்தால் நீங்களும் சிவகார்த்திகேயன் ரேஞ்சிங் இருந்திருக்கணும் அந்த மாதிரிலாம் கம்பேரிசன்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மோட்டிவேட் பண்ணாங்க, நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கணும், எதுக்கு உங்களை தமிழ் சினிமா இன்னும் கொண்டு வரல அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நான் அவருக்கான டைம் இப்போ வந்திருக்கு, நமக்கான டைம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் வந்துட்டு அப்படியே பேக் வாங்கலை, நான் என்னுடைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பெருசாக எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறப்ப ஃபேமிலியே அதை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறப்ப லைட்டாக ஒரு ஹார்ட் பிரேக்கிங் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் நடக்குது? ரீசெண்ட் டைம்லேயும் வந்துட்டு இப்போ விக்ரம் படமே எடுத்துக்கோங்களேன், விக்ரம் படத்தில் வந்து ஏதாவது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா என்னுடைய அப்பியரன்ஸ் பயங்கரமாக இருக்கும் சொல்லி ஃபேமிலி எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி அதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் இருக்குது. நானும் வந்து அந்த ஷூட்டிங்க்கு சரியாக போக முடியல, அது நிறைய பேர் தப்பாக இருந்துச்சு. நான் ஷூட்டிங் போக முடியல, நான் வாண்டடாக போகல அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை. ஷூட்டிங் டேட்ஸ் வந்து ரெண்டு படமும் கிளாஷ் ஆகிடுச்சு, கேப்டன் படமும் இதுவும் கிளாஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சில சீன்ஸ் போக முடியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீனியர் அதில் வச்சுருந்தார் டேரக்டர், எனக்கு சொன்னார் நீங்கள் வந்திருந்தால் அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. நான் அப்போ தான் ஃபீல் பண்ணோம் பயங்கரமாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏமாற்றங்கள் தான். அதே மாதிரி கேப்டன் படத்தில் வந்துட்டு இன்னும் பெட்டராக, அதாவது எனக்கு என்னோடய ரோல் நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வெளியில் ஒன்றும் தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் நம்மளுடைய விஷயம் என்னென்னா நம்ம அப்படி ஃப்ளோவில் போயிட்டே இருக்கோமா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை நினச்சி அதை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. விக்ரமில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு போயிருந்தால் இன்னொரு பெட்டராக ஒரு சீன் கிடச்சிருக்கும் அப்படின்னு, அந்த சீனை வேறு யாராவது பண்ணாங்களா? இல்லை, அதுக்கு பதிலாக என் கூட இருக்க சில தம்பிகள் தம்பிகள்னு இருப்பாங்க இல்லையா, அந்த தம்பிகளை வச்சு பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஜென்ட் டீனா அந்த டைம் ஒரு ஃபைட் இருக்குது இல்லையா, அந்த ஃபைட்டில் வந்து ஒன் ஆன் ஒன் ஃபைட் கமல் சார் கூட வர மாதிரி இருக்கும் எனக்கு, அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் நினச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் என்னோடய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து எனக்கு தனியாக ஒரு ஸ்டண்ட்டே வச்சுருந்தார், அதுதான் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களை வந்து நீங்கள் போய் ஒரு படத்தில் நடிக்கிறீங்களோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ, உங்களுடைய ஃபுல் டேலண்ட்டு அவங்களுக்கு தெரியுதா, அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா, அவங்க அந்த அந்த மைண்ட் செட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கா, எப்படி உங்களை பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஃபுல் டேலண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க வாய்ப்பு கொடுக்கமான்னு இருந்தாங்க. வாய்ப்பு அதாவது உங்களை வச்சு வேறு மாதிரி பண்ணணும், இந்த படத்தில் உங்களுக்கு செட் ஆகாது இந்த கேரக்டரு, தெரியாதவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது ஒருத்தர் தான் லோகேஷ் கனகராஜ் சாரும் சரி, இப்போ கேப்டன் படத்தில் வந்துட்டு இவர் சக்தி சவுந்தரராஜன் சாரும், அவர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து இவர் தான் சொல்லுவார், யார் விஜய் சேதுபதி சார் தான் இவரெலாம் இந்த மாதிரி டேலண்ட்டு கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு நிறையா விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு. என் டேலண்ட்டை முழுசாக பார்த்தது வந்து அந்த ஸ்டேஜில் தான் பார்த்தார் அவர், முழுசானா ஒரு சின்ன டேலண்ட்டு சிலம்பம் சுற்றுறது. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணிங்க கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொன்னார். ஏன்னா எனக்கு எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அந்த படத்தில். ஏன்னா பெரிய டீம், நிறையா ஆர்டிஸ்ட்டுங்க,
அப்போ அப்போ என்னோட சின்ன வீடியோஸ் பார்த்து தான் எனக்கு அந்த அந்த இன்ட்ரோல் பிளாக்ல கூட ஒரு சின்ன ஃபைட் இருக்கும், அந்த கமல் சாரோடைய ஒரு ஃபைட் இருக்கும், அதில் என்னை சேர்த்துருப்பாங்க. ஸோ இது ஃபைட் பண்ணுவார் மாஸ்டர் கிட்ட சொல்லி, நல்லா ஃபைட் பண்ணுறார் மாஸ்டர், இவரை போட்டுக்கோங்க அந்த சீனில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். டேலண்ட் தெரிஞ்சவங்க இப்போது சக்தி சவுந்தரராஜன் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை யாருமே தெரியாது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க சார் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் சார் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பார்த்துட்டு என்ன, நான் வந்து ஒரு ஸ்டண்ட்டே கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தேன். கேப்டன் படத்தில் என்னோட இன்ட்ரொடக்ஷன் சீன் வந்து ஒரு ரோப் டாட்னு ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், கயிறு கட்டி அதில் பிளேடு மாதிரி வச்சுட்டு அதில் அறுக்கிற மாதிரி அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் தான் கோரியோகிராஃப் பண்ணேன். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, இது ஓகே வச்சுக்கலான்னு. அது நல்லாவும் வந்துச்சு அந்த படத்தில் சீன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு சார் இவ்வளோ டேலண்ட் இருக்குது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்காவது அந்த வருத்தம் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லை அது பர்சனலாக எனக்கு இருக்கும், பட் படம்னு வரும்போது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியாதுல்ல, அது டைரக்டருக்கும் வந்து அது செட் ஆகணும், அந்த கதைக்கு செட் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. தேவைப்பட்ட நேரத்தில் இப்போ டைரக்டர் இந்த சக்தி டைரக்டர் வந்துட்டு ஓகே அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிக்கிட்டார் இல்லையா. ஸோ அது சின்ன சின்னதாக எடுத்துக்க முடியும், ஃபுல்லாக எடுத்துட்டா அது வந்து சர்க்கஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியாது, நம்ம தேவையான இடத்துல கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் பெட்டராகும். இப்போ ஒரு விஷயம் இருக்கும்ல, நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி என்ன ஐடியா வச்சுருக்கீங்க நீங்கள்? சரி, நான் வந்து அகாடமி வச்சு நடத்திட்டுருக்கேங்க, சர்க்கஸ் ஆர்ட்ஸ் அகாடமி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜிம்னாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சர்க்கஸில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்களோ அது வந்து என்னுடைய எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு தெரிஞ்ச கலையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா அந்த அகாடமி இருக்குது, அது ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து இன்கமும் கூட எனக்கு இப்போதைக்கு. ப்ளஸ் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட பேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங், செகண்ட் வந்து டைரக்ஷனும் பண்ணுவேன். ஸோ அகாடமி ஒரு ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு, ஆக்டிங் சான்ஸ் வந்து வர்றதை அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆக்டிங் கண்டிப்பாக பண்ண ஆக்டிங் தான் பண்ண போகிறேன், ப்ளஸ் டைரக்ஷன் பண்ணுவேன், அதுதான் போயிட்டுருக்கேன். அப்படி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணது. பேரலெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த நான் பண்ணுற அந்த ஒர்க்குனாலே தான் எனக்கு படங்கள் வாய்ப்பும் வந்துச்சு. நான் இந்த வீடியோஸ்லாம் போடுவேன், இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுற மூலயமா தான் சிவா இவர் பின்ன விஜய் சேதுபதி அவர் கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டு தான் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவர் வந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி கேப்டன் படம்லாம் பயங்கர லக்கு, வெறும் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து தான் கூப்பிட்டாங்க. இப்போ விஜய் சேதுபதி சார் தான் வந்து லோகேஷ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. ஓ ஓகே ஓகே. அவருக்கு வந்து பர்சனல் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தார், மாதிரி படத்தில் நடிக்கிறது ஆசை, ரெண்டாவது தான் எனக்கு டைரெக்ஷனு அப்படின்னு அப்போதான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நம்ம என்னதான் எவ்வளோதான் பண்ணாலும் நம்ம வாங்குற இதுக்கு வந்து நம்மளோட குவாலிட்டி கொடுக்க போகிறோம், பட் என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கா? இப்போ நான் 50,000 ஒரு ஷோக்கு வாங்குறேன், அந்த டைமில் 2010-11 நான் வாங்குறேன் அப்படின்னா அப்போ டிவியில் வந்து பீக்காக இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் டிவியை விட்டு வந்த பிறகு ஆடியன்ஸ் வந்து யாருக்கு அவங்க கண்ணில் யார் படுறாங்களோ அவங்க தான் பீக்குன்னு நினச்சிக்குவாங்க. பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் டிவியில் வராங்களா அவங்க பாப்புலர்ப்பா. இப்போ இன்றைக்கி வந்து ஜிபி முத்து அவர்லாம் இருக்காங்க, ஸோ அவர் பாப்புலர். டிவியில் வந்தால் இது ஓகே இவர் அப்போ வந்திருக்கார், அப்போ செம்மையாக பண்ணுவார், ஸோ அவருக்கு இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ ஈவென்ட் மேனேஜர்ஸே இருக்கட்டும் என்ன பார்ப்பாங்க, இப்போ டிவியில் யார் பாப்புலராக இருக்காங்க அவங்கள பார்த்து தான் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டேலண்ட் வந்து செகண்ட், அதான் நான் சொன்னேன் டேலண்ட் வந்து செகண்ட், ஃபஸ்ட்டு வந்து லைம் லைட்டில் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வரும். அதான் அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நம்ம அப்படிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நம்ம என்ன வருதோ பண்ணுவோம், லைம் லைட்ல வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் மறுபடியும். நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு உடைச்சு தான் வந்திருக்கீங்க, இப்பயும் வந்துட்டு அந்த டைம் லைன்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். சோ ஹவ் மோட்டிவேட்டட் யூ ஆர் நவ, அத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, மோட்டிவேட் எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து பெரிய மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அகாடமியில் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா பசங்க, அந்த பசங்களே எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். ஏன்னா அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக வருவாங்க, அவங்க வந்து அந்த டெவலப்மெண்ட் பார்க்கும்போதே ஓகே இந்த ஒன்றுமே தெரியாத பசங்க இவ்வளோ தூரம் வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை, அதுவே ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷன் தான் எனக்கும். அப்போ நம்மளாலேயும் வர முடியும். ஸோ எனக்கு அது எப்பயுமே நம்பிக்கை இருக்குது, நான் என்ன நான் எப்பயுமே அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும், அது கண்டிப்பாக இன்றைக்காக ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆகும், ஏதோ ஒரு இடத்துல அது வர்றது தான் கஷ்டம், வந்துட்டோம் அப்படின்னா அது ஈஸி, அது வந்து எப்பயுமே அது ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கேன் நான். வருவோம், கண்டிப்பாக வரும், வராமலாம் போக முடியும், அப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது ட்ராவலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுறீங்கன்னா எனக்கு இவங்க தான் ஹீரோ அப்படின்னு ஏதாவது வச்சுருப்பீங்கள்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை நீங்களே ஹீரோவாக பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஐடியாவது இருக்கா? இல்லை, நான் எனக்கான சப்ஜெக்ட்டும் வச்சுருக்கேன் நான், மற்றவங்களுக்காக பண்ணுற மாதிரியும் இருக்குது.
அது வந்து எந்த ஹீரோஸ் கிடைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக மாற்றிக்க வேண்டியது தான். நாங்கள் சீக்கிரமாக கோகுலை வந்து டேரக்டராக பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட்டு ஆக்டராக பார்க்கறது அதுக்கப்புறம் டேரக்டர். நீங்கள் வந்துட்டு தான் இருக்கீங்க அதோட. ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நன்றி. ABS Swarnabhal Jewelers presenting new collection Flowers of Eternity inspired by favorite flowers of gods and goddesses. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ்.